சிவகாமி கட்டப்பாவை மீண்டும் கையில் எடுக்கும் ராஜமௌலி. ஹாய் வியூவர்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஹலோ சிட்டி டிவி, நம்பர் ஒன் ரியாலிட்டி ஷோ வெப் டிவி. இந்தியா முழுவதும் மிகப்பெரிய வெற்றி பெற்ற பாகுபலி படங்களை இயக்கிய எஸ் எஸ் ராஜமௌலி தற்போது ராம் சரண் மற்றும் ஜூனியர் என்டிஆர் இருவரையும் வைத்து ஒரு படம் இயக்குகிறார். இந்த படத்தின் படப்பிடிப்பு வரும் அக்டோபர் மாதம் தொடங்கி இருக்கிறது. இந்த நிலையில சத்யராஜ் மற்றும் ரம்யா கிருஷ்ணனை வைத்து வித்தியாசமான முயற்சியில் இறங்கவும் ராஜமௌலி முடிவு செய்திருக்கிறார். பாகுபலியில் இடம்பெற்ற முக்கியமான கதாபாத்திரங்களில் ரம்யா கிருஷ்ணனின் சிவகாமி வேடமும் சத்யராஜின் கட்டப்பா வேடமும் மிக முக்கியம் வாய்ந்த வேடங்களாகும். இந்த வேடங்களின் முந்தைய கதையை, அதாவது பாகுபலி இருந்த இந்த வேடங்கள் அதற்கு முன்பு எப்படி இருந்தன என்ற கோணத்தில் படம் ஒன்று ராஜமௌலி இயக்கியிருக்கிறாராம். மூன்று பாகங்களாக இந்த படத்தை இயக்க திட்டமிட்டுள்ள இயக்குனர் ராஜமௌலி நெட்ஃபிக்ஸ் என்ற இணையதள நிறுவனத்திற்காக இந்த படத்தை இயக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஹலோ வியூவர்ஸ், இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் தெரிஞ்சுக்கணுமா? ஹலோ சிட்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.